நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினரியனவங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை மீறக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நகரத்தை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் முன்னுரிமை தருவதில்லை அப்படின்னு இருக்குங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? முதல் காரணம் வந்து முயற்சி. சரிங்க. அப்புறம் வாய்ப்புகளும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். அதிர்ஷ்டம் வேணும். அது அந்த பழைய கூட்டு குடும்பம் தான் நமக்கு உகந்தது மாதிரியா எனக்கு. இப்போ கூட நீங்க அதை தான் நீங்க நினைக்கிறீங்க? நான் அதை நினைக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், ஆடம்பரம் ரொம்ப தேவையில்லை. நம்ம செட்டி கெட்டி சிக்கனத்துக்கு பேர் போனவங்க செட்டிமார், அந்த பாரம்பரியம் நமக்கு இன்றைக்கி இருக்கணும். இப்போ ரொம்ப ஆடம்பரம் அதிகமாயிட்டதாக எனக்கு ஒரு எண்ணம். இப்போ கல்யாணங்கள்லேயும் ஒரே போட்டி, அவங்க அதை கொடுத்தாங்க, அவங்க சட்டி கொடுத்தா நம்ம அதை விட பெருசாக கொடுக்கணும், அவங்க பெரிய பேசன் கொடுத்தா நம்ம அண்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது தேவையில்லை, தேவையில்லை. அப்போல்லாம் இல்லாத பிரச்சனையாக இப்போ இருக்குது. இல்லை, பிரச்சனை என்றைக்குமே இருந்திருக்கு. ஆனால் அந்த அந்த காலத்து பெண்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, வெளியில் எதுவுமே தெரியாமல் எப்படியோ குடும்பம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை நமக்கு வந்துடல. உலகெங்கும் இருக்கின்ற நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேர்காணலுடைய நோக்கம் நம்முடைய இளைய சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு மாமேதைகளின் அனுபவத்தை கேட்டு அவர்களுடைய வழியில் நாமும் செல்ல வேண்டும் என்ற முதல் படியை எடுத்து வைத்தால் அதுவே எங்களுடைய நேர்காணலுக்கு கிடைத்த வெற்றி. இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற நகரத்தார் உலகறிந்த தமிழர், நாடறிந்த நகரத்தார். நகரத்தார் குலத்திற்கு என்றில்லை, தமிழகத்திற்கே கல்வி கண்ணை திறந்து வைத்தவர்கள் இவருடைய முன்னோர்கள். அனைவரும் அறிந்த ஏசி முத்தையா ஐயா அவர்களை இன்று சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி. ஆச்சி வணக்கம். உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு நேர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா, உங்களுடைய இளமை காலம், உங்கள் அப்பா அம்மாவோட இருந்த நாட்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இளமை காலம்ன்றது என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினரியனவங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை மீறக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சப்போஸிங் நம்ம அதை தவறிட்டோம்னா அவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா என்ன ஒரு மூலையில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க? அது அவங்களுக்கு அவங்களுடைய கோபம் தீர்வு. அது அந்த ப்ராக்டிஸை நான் வந்து என்னுடைய சன்னுக்கும் அது பண்ண அந்த மாதிரி நான் ரொம்ப நாள் பண்ண முடியல. ஏன்னா அவன் வந்து வெளிநாட்டு போயிட்டான் படிக்கிறது. ஸோ இளமைக்காலம் அது. அப்புறம் அஃப்கோர்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டி, நான் படித்தது ரோஸரி மெட்ரிகுலேஷன், சென்ட் தாமஸ் கான்வென்ட்டும் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் ஹை ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் லாயலாவில் இருந்தான் இந்த ப்ரீ யூனிவர்சிட்டி. அதன் பிறகு ஜிண்டி இன்ஜினியரிங், ஜிண்டி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டிட்ராய்ட்டுக்கு போனேன். ஏன்னா அங்கே அங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யிட்டுருந்தேன், ட்ரெய்னிங்காக. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க
இந்த மில்க் பேக்கேஜிங் மெஷின்ஸ் பண்ணுவாங்க. அங்கே யூஎஸ்லாம் கிடைக்கும்ல மில்க் பேக்கேஜிங் மெஷின், அதில் தான் மில்கை கொடுப்பாங்க. அது அட்டை தான் அது. அந்த மெஷினை பண்ணோம், அந்த மெஷினை உற்பத்தி பண்ணோம் அந்த ஃபேக்ட்ரி. அப்புறம் இங்கே வந்து இங்கே பிஸ்னஸ். ஐயா, உங்களுடைய ஆரம்ப கல்வி நாட்கள், அதாவது நீங்கள் ஆணாவணா படித்தது நினைவில் இருக்கா? அது எங்கே? ஆணாவணா படித்தது ஊரில் கர்நாடகா. அந்த நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்க. நினைவுகள்னா, நம்ம வீட்டுக்கு எதிரே இருக்கும் அந்த பள்ளிக்கூடம். அங்கே ஒரு வாத்தியார் வருவார், என்னையும் யாராவது கூட்டினு போவாங்க வீட்டிலேருந்து. எதிர்க்கு தான் மாட்டாவர்னி ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த அரிசியெல்லாம் கொட்டிட்டு அதை எழுதுவோம். அதுதான் முதல் முதல்ல படித்தது. அதுக்கப்புறம் நச்சந்தபட்டிலேருந்து ஒரு வாத்தியர் வருவார், அவர் எனக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கோச் பண்ணுவார். மணல்ல தான் எழுத இப்பழகிறது, மணல் அரிசியில். ஓ, அரிசியில், அரிசியில் இப்போ. நச்சந்தபட்டிலேருந்து வந்து சொல்லிக் கொடுத்த ஆசிரியருடைய பெயர் உங்கள் நினைவில் இருக்குங்களா ஐயா? பேர் சுந்தரராமையனும் சுந்தரராமர் இல்லை இப்போ. சரி, சுந்தரராமையனும் நூறு பேர். ஐயா வந்து உங்களுடைய ஐயாக்கள் வந்து நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லி அந்த ஒரு பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அடிப்படையில் வணிகர் குலம். இப்போ வந்து கல்வித்துறைக்கு அவங்க எப்படி வர்றாங்க, அதுக்கு உண்டான அந்த இன்டியூஷன் அப்படிங்கிறது எப்படிங்க ஐயா? அது என்னுடைய ஐயா அண்ணாமலை சிட்டர், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்தாபனம் உண்டு பண்ணணும், அது யூனிவர்சிட்டி. அவங்க யூகேக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அந்த காலத்தில். அப்போ இந்த கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அதெல்லாம் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டிஸ். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கேயே நம்ம ஒன்று ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அந்த நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தாங்க. நல்ல ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. அடிப்படையில் ஐயா மிகப்பெரிய தமிழறிஞர்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதன் பிறகு வந்து சோசியல் மீடியா கூட சொன்னாங்க இன்டர்வியூவில், வந்து இன்டர்வியூக்குன்னு தமிழாசிரியர்கள் வந்து அவங்க தான் செய்யலாம் கேட்பாங்க, அவங்க தான் எடுப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? நான் இவ்வளோ கேள்விப்பட்டதில்லை. நான் கேள்விப்பட்டது இவர் ஊஏ சுவாமிநாதையர் வீட்டுக்கு வந்துட்டா இவங்க மேலே இருந்தாங்கன்னா நமக்கு கிடக்கிடுன்னு ஓடி வந்து அவருக்கு மரியாதையெல்லாம் நிறைய கேள்விப்பார். அப்புறம் தமிழ் பாட்டுகளை நிறைய நம்ம எல்லாம் துக்குடாவாக பாடுறாங்க, அது தமிழ் பாட்டுகளை பாடணும் அப்படின்னு அரியக்குடி ராமானுஜத்துக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அது நம்ம தமிழ் சங்கத்தில் இருக்குது. அது என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம இடத்து சேர்ந்தவங்க, நீங்கள் போய் தமிழ் பாடல்களை துக்குடாவாக பாடலாமா, அதனால நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறியக்கூடிய ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் தமிழ் இசை மூமெண்ட் ஆரம்பிச்சிது. இப்போ பரவாயில்ல, இப்போ வந்து இந்த வித்வான்கள்லாம் இந்தி தமிழில் பாடவே மாட்டாங்க. மியூசிக் அகாடமியெல்லாம் போனாக்கா தமிழில், எம்எஸ் சுப்ரஷ்மி தமிழில் பாடினாங்க. அவங்கள 5 வருஷம் அகாடமியிலேருந்து நீக்கி வச்சுட்டாங்க தமிழில் பாடினதுக்காக. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் அங்கே போய் தமிழ்லேயே பாடுறாங்க. அந்த ஒரு முன்னேற்றம் வந்துடுச்சு. ஐயா, உங்களுக்கு சங்கீதம், சாஸ்திரிய சங்கீதம் தெரியுமா இல்லை கேள்விஞானா? எனக்கு அவ்வளோதான் தெரியாது, கேள்வி தான். என் ஒய்ஃபுக்கு நல்லது. ஆ, ஆக்சுவலி உங்களுக்கு
சங்கீதம் கத்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ உங்களால் நல்ல சாஸ்திரி சங்கீதமே கத்துக்கிட்டேன். அது ஏன்னா இப்போ வந்து பாடுறதுக்கு அவ்வளவு முடியல. நல்ல சுலோச்சனா கண்ணையான்னு திருச்சி முத்தைய பாகவதருடைய சிஷ்யன், அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டது. அவங்க சொல்லி கொடுத்ததில் அபிராமி அந்தாதே எனக்கு அவங்க தான் 50 ராகத்தில் பாடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு இந்த அபிராமி அந்தாதி மேலே ஏற்பட்ட முதல் பற்றுதல். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து. ஐயா, உங்களுடைய கல்லூரி நாட்கள் தோழர்கள் அந்த நினைவுகள்? தோழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸு. கல்லூரினா இன்ஜினியரிங் காலேஜில் தான் நான் 5 வருஷம் படித்தேன். மற்றபடி இதில் லாயரில் 1 வருஷம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் லாயருக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்துட்டேன். நிறைய தோழர்கள் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸு, பட் யாரும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இல்லை. சரிங்க. பொதுவாக வந்து காலேஜில் படிக்கும்போதோ ஸ்கூலில் படிக்கும்போதோ தன்னுடைய லைஃப் ஆம்பிஷன் இது, இந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆம்பிஷன் உங்களுக்கு இருந்ததா? மெயின்லி ஆன் இண்டஸ்ட்ரி தான். ஏன் நம்ம லார்ஜ் இண்டஸ்ட்ரி தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா என்ன சின்ன சின்ன தொழிலாக பண்ணிகிட்ருக்கணும், ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பேஸு அப்படின்னு அதெல்லாம் ஒரு ரிசர்ச் ஸ்டடியே பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யுஎஸ் எல்லாம் போயிட்டு வந்தப்புறம் இந்த மாதிரி இந்த பெரிய கம்பெனிஸ் ஸ்பிக்கு, தமிழ்நாடு பெட்ரோல், இந்த மாதிரி பெரிய ஸ்தாபனங்கள்லாம் தொடங்கினேன். அந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்போ தான் இருந்தது. காலேஜ் டேஸில் தான் உங்களுடைய திருமணம் நடந்த நாட்கள், அதை பற்றி கொஞ்சம் நினைவுகளை. எங்கள் திருமணம் வந்து February 7 1965 நடந்தது. ஆபட்ஸ்பரியில் தான் எங்களுக்கு திருமணம் நடந்தது. ஏன்னா உங்கள் தகப்பனார் வந்து எங்கள் நாத்தனார் கல்யாணத்தை இங்கே தான் நடத்தினாங்க. அவங்க ஊரில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதே போல் எங்கள் திருமணமும் இங்கே நடக்கணும்னு அவங்களுடைய விண்ணப்பம், அதை ஏற்றிட்டாங்க எங்கள் தகப்பனார். கோட்டையூரில் எங்கள் தகப்பனார் வீடு பெரிய வீடு, அங்கே திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி இங்கே ஆபட்ஸ்பரியில் தான் திருமணம் நடந்தது. உங்களுக்கு என்ன வயசாச்சு உங்கள் திருமணம் நடக்கும்போது? திருமணம் நடக்கும்போது 19 வயசு முடிஞ்சிருது. ஐயா, உங்களுக்கு 24? ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், கடைசி ஆண்டு அவங்க என்ஜினியரிங்கும் நான் பிஏ ராணி மேரி கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த சமயம் கல்யாணம் திரும்ப முடிஞ்ச உடனே இந்த தமிழில் போராட்டம் நடந்தது, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அதனால் பரீட்சையெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இது ஏப்ரலில் நடக்க வேண்டியது ஜூலையில் தான் நடந்துச்சு. எப்படியோ எழுதி முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும். அதன் பிறகு நீங்கள் படிப்பு தொடரலை இல்லையா? ஐயா வந்து பிஸ்னஸ் வந்துட்டாங்க, நீங்களும் வந்து. நாங்கள் திருமணம் வந்து 1965 எங்கள் மகன் அஸ்வின் பிறந்தது. அவருக்கு 4 இருக்கும்போது நாங்கள் அமெரிக்கா போக வேண்டியது ஆயிடுச்சு, 1.5 திரும்பி வர்றதுக்கு. அப்போது அதோடு சரி படிப்பு இது பண்ணலை. ஆனால் 20 அப்புறம் நான் எம்ஏ தமிழ் பண்ணினேன், தமிழ் பண்ணேன். அந்த கையோட எம்ஃபில்லும் பண்ணேன். அப்புறம் ஒரு 20 அப்புறம் டாக்டரேட் முடிச்சேன். அதான் உங்கள் இதை நான் பார்க்கும்போது அபிராமி அந்தாதியை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி அதான் சொன்னதில்லை. அபிராமி அந்தாதி மேலே ஈடுபாடு எனக்கு அதிகம் பாட்டுனாலே உண்டானது. அவங்க தாயார் ரொம்ப திருக்கடவுர் கோவிலுக்கு ரொம்ப
ஒரு மாதிரி அவங்க தகப்பனார் சொக்கலிங்கன் செட்டியார், பிஎஸ்ஐ சொக்கலிங்கன் செட்டியார் ஈடுபாடு கொண்டவங்க. அதாவது எங்கள் தாயாருடைய தாயார் கோவிலுக்கு போயிருந்தபோது கர்ப்பமாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுத்துருக்காங்க அபிராமி சன்னதியில், அதில் வந்து அம்மன் காசு இருந்துச்சாம். அப்போ அவங்க சொல்லிக்கிட்டாங்களாம், பெண் குழந்தையாக இருந்தால் அபிராமின்னு பேர் வைக்கிறேன்னுட்டு. அந்த பேர் அவங்களுக்கு அபிராமி, அதே பேர் எங்கள் மகளுக்கும் அபிராமின்னு. என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச் பண்ணாது உதயமூர்த்தின் கேள்விப்பட்டேன். அவர் எனக்கு வாத்தியார் தான். அவர் அடிக்கடி வருவார். இங்கே ஒரு நாள் இங்கே வரும்போது என் டாக்டர் அபிராமி நின்றுட்டு இருந்தான். அவர் வந்து உன் பேரண்ணம்மானார் அபிராமி, உனக்கு அம்மன் பேர் வச்சிருக்கான் இல்லை இல்லை எந்த மறக்க முடியாத சம்பவம். அத ஒரு கட்டுரையில கூட எழுதியிருக்காரு அந்த சம்பவத்தை பத்தி. ஐயா, நீங்கள் இந்த கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி இந்த உரத்தொழிலுக்கு வரும்போது நம்மளுடைய இந்தியா வந்து இந்த உணவு பற்றாக்குறை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குறீங்க. ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்க நாடு அப்படிங்கிற நேரத்தில் உரத்தொழில் தொடங்குறதுக்கு, அதுவும் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி பற்றி வர்றதுக்கு என்ன இண்டிஷன்? இப்போ வந்து உரம் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தொழில்னால் எப்படின்னாக்கா இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு இங்கே இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்டிலைசர் நிறைய இங்கே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியை என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நாடார் காமராஜ் நாடார் தான் சிஎம், அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து தூட்டுக்குடியில் ஆரம்பிக்கணும், ஏன்னா அங்கே ஒரு ஆங்கர் இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப காலமாக அந்த ஒரு யோஜனையிலே இருந்தாங்க. பட் அது ஒரு 10 வருஷமாக யாரும் ஆரம்பிக்க முடியல, ஏதோ ஒரு காரணத்துக்கு தள்ளி போட்டுட்டே இருந்தது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு செக்ரட்டரி வெங்கட்ரமணன், அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் இங்கே. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் கவர்னராக வந்தார். அவர் சொன்னார், ஏன் நீங்கள் எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு. அவர் எனக்கு நிறைய எனக்கு ஒரு உற்சாகத்தை தூண்டி விட்டார். ஸோ அதை வச்சுட்டு தான் இங்கே உரத் தொழில் ஆரம்பித்தோம். பட் அதுலேருந்து நிறைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு வியாபாரமாக இருக்கணும், அதே நேரத்துக்கு தேசத்துக்கு ஒரு இந்த இம்போர்ட் பண்ணுற உரத்தை எல்லாம் குறைக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் தொடங்கினீங்க. ஐயா, இப்போதைக்கு வந்து இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையை வந்துருச்சு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் பெனிஃபிட்டபுளாக இருக்கும், பழைய மாதிரி இந்த மெடிக்கல் ஏஜென்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் பெரிய பெனிஃபிட் தரப்போகிறதில்ல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க. அதை பற்றி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்போவும் மேனுஃபேக்சரிங்னா க்ரியேட்ஸ் மோர் எம்ப்ளாய்மெண்ட். அது இந்த எம்எஸ்எம்இஸ் இருக்கிறல, மீடியம் ஸ்மால் ஸ்கேல் அந்த மாதிரி தொழில் தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுது. அக்ரிகல்ச்சர் ஆல்சோ க்ரியேட்ஸ் அலாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த பேசிஸில் தான், அந்த அடிப்படையில் தான் வி ஸ்டார்டட் திஸ் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து ஐடி வந்து ஸ்டேக்கன் ஓவர் எவ்ரிதிங். இப்போ ஐடி தான், இப்போது எது எடுத்தாலும் ஐடி ஐடி காலேஜ் படிக்கிறதுக்கு போனால் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸு. So IT has overtaken everything, and IT is one reason for development of the mediocre poor people and so on. So IT ye neglect panna mudiyadhu, adanaladha manufacturing konjam korinjiruchu, perla imports la irangitaanga. Adhu vandhu inge India la konjam cost koraiva irukkiradhala பெரிய பெரிய யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கும். ஸோ அதனால தட் இஸ் பிக்கிங் அப் அண்ட் அது ஒரு க்ரியேட்டிங் அ குட் ஜிடிபி. ஸோ மேனுஃபேக்சரிங் அடிப்படையாக மேனுஃபேக்சரிங் தான் வில் கிவ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இனிமேல் அதுக்கு அது அது அதை நோக்கி தான் நம்ம பொருளாதாரம் இருக்குமா? மேனுஃபேக்சரிங் மட்டும் மேனுஃபேக்சரிங் அலாங் வித் ஐடி தான், அதில் தான் நல்லா
சரிங்க. லாங்குவேஜ் ஐடி அப்படிங்கும்போது சேர்ந்து போகும்போது நிறைய ஐடியில் பண்ணும்போது அவனுக்கு சம்பளம் கூடுதலாக இருக்குது. அதை வச்சுட்டு அவன் ஹவுசிங் வீடு வாங்குறாங்க. அப்புறம் இந்த ஒயிட் குட்ஸ் எல்லாம் நிறைய சேல் ஆகுது. அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் ஐடி எம்ப்ளாய்மெண்ட். இன்றைக்கி ஒரு ஒரு பையனுக்கும் சம்பளம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போகுது. ஐயா, ஒரு நீங்கள் உங்கள் குடும்பமே கல்விக்காக நிறைய சேவை செய்த குடும்பம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நகரத்தால் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் முன்னுரிமை தருவதில்லை அப்படின்னு இருக்குங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, முன்னுரிமை கொடுக்குறோம், பட் கொஞ்சம் மெரிட் பேஸ்டாக தான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம கல்வி நிலையங்களில் அப்புறம் அது கொஞ்சம் தாக்கம் அடைஞ்சிடும். அதனால் மெரிட் பேஸ்ன்னு போகும்போது நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோம், மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம். ஸோ அது கொஞ்சம் மெரிட்டரி கேனாட் சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த அடிப்படையில் தான் நிறைய கொடுத்துட்டோம். இப்போ நான் கூட ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறேன் இங்கே காஞ்சிபுரத்துறேன். அதெல்லாம் அந்த அடிப்படையில் நிறைய நகரத்தை இருப்பேன் எங்களுக்கு கொடுக்குறோம். பட்டு ஒரு மெரிட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு மெரிட்டோடு தான். மெரிட்டோடு வரும்போது அந்த முன்னுரிமை கொடுக்குறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை உங்களுக்கு. சரிங்க ஐயா, உங்களுடைய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய மனிதர், உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா என்னங்கய்யா? பொழுதுபோக்குன்னா எனக்கு வந்து நான் நிறைய போலோலாம் ஆடுவேன். போலோன்னா குதிரையில் இந்த குச்சி வச்சுட்டு அது ஆடுவேன். அதுக்கு முன்னாடி டென்னிஸ்ஸு போலோ ஆடிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ரைடிங் பண்ணுவேன். அப்புறம் வந்து இப்போ எம்ஏஎம் வந்து அவங்க நிறைய ரேஸ் ஹார்சஸ் வச்சுருந்தாங்க. இந்தியாவிலே அவங்க தான் லீடிங் ரேஸ் ஹார்ஸ் அவங்க. அவங்க வந்து கடைசி காலத்தில் அவங்க குதிரைகள்லாம் நின்று எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஆல் ஓவர் இந்தியா நம்ம குதிரைங்க ஓடுது. அது இப்போது எம்ஏஎம் கொடுத்த குதிரைங்கள்லாம் போயிடுச்சு. புதுசாக குதிரைங்க வாங்கியிருக்கேன். வாங்கி அவங்க எனக்கு கொடுத்து ஒரு 6 வருஷம் 5-6 வருஷம் இல்லை, இட் டைட் இன் 15 வருஷம். அந்த 5 வருஷமும் நான் தான் ஆல் இந்தியாவில் லீடிங் ஆகணும். ஸோ இது எனக்கு ஒரு ஹாபி. இப்போ ஆனால் எக்ஸ்பென்சிவ் ஹாபி. இப்போ கூட இங்கே இன்விடேஷனுக்கு இங்கே வின் பண்ணேன் மெட்ராஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பெங்களூர். ஸோ அது அதுதான் மெயின் ஹாபின்னு பார்த்தா அதுதான். அந்த வயது தான், சின்ன வயசில் நிறைய ஹாபிஸ் இருந்தது. ஏசிங்கை தவிர கார்டனிங் இஸ் என்னுடைய ஒரு ஃபேவரட் ஹாபி. ஸோ அது வந்து ஊட்டியில் நான் போய் 1 மாதம் இருப்போம். அங்கே வந்து அந்த கார்டன் அந்த டைமுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதை வந்து சீட்ஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவேன். இங்கேயும் நிறைய சீட்ஸ் டெவலப் பண்ணுவேன். ஸோ அதை வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கார்டன். ஆனால் நான் காம்படிஷன்லாம் என்டர் பண்ணுறதே கிடையாது. எல்லோரும் வந்து உங்கள் கார்டன் தான் பெஸ்ட்டுன்னு ஊட்டின்னுவாங்க. நான் என்டர் பண்ணுறதே கிடையாது. என்டர் பண்ணால் அது ஒரு பாலிட்டிக்ஸு. ஸோ நான் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே மெட்ராஸ்லேயும் ட்ரை பண்ணுறேன். மெட்ராஸ் அவ்வளோ ரொம்ப கஷ்டம் ஊட்டி மாதிரி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அது சாயில் இஸ் நாட் சூட்டபிள். ஸோ கார்டனிங் என்னுடைய ஒரு நல்ல ஹாபி. ஆக்சுவலி உங்களுடைய ஹாபின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய எனக்கு படிக்கிறதுக்கு இப்போ கூட நீங்கள் நிறைய படிக்கிறீங்க. இதில் வாட்ஸ்அப்லேயே நிறைய விஷயம் வருது. அதனால் நான் நிறைய நேரம் அதுக்கு செலவு பண்ணுவேன். அதாவது நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது, தேவையில்லாதது படிக்கிறதும் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடித்த ஆசிரியர், பிடித்த நூல்கள் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப பிடித்தமான ஆசிரியை வந்து சிவசங்கரி. சிவசங்கரி நிறைய படிச்சிருக்கேன். அவங்க எனக்கு
ரொம்ப நெருக்கமான தோழியும் கூட. அது காரணமாக கூட நான் உங்களுடையத விரும்பி படி மற்றதையும் படிப்பேன், படிக்காமல். அதை வந்து அதிகம் நீங்கள் ஏன்னா அவங்களுடைய எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு வீராவேசமாக இருக்கும் எனக்கு. அது பாரதியாராட்டம் ஒரு பெண் பாரதியாருன்னு வச்சுக்கோமே, அதனால் நான் அது படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். சரி ஐயா, இன்னும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ நம்ம திருமணங்கள் வந்து நிறைய வந்து ஜாதகத்தை காரணமாக காட்டி நிறைய திருமணங்கள் நின்று போகுது. உங்களுக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கா ஐயா? ஓரளவு நம்பிக்கை வேணும். ஏன்னா சில எக்ஸ்பீரியன்ஸில் சில டைமில் சொன்னதெல்லாம் நடக்குது, அதனால் அது பற்றி நம்பிக்கை இருக்குது. அதையே நான் பார்க்கறதில்லை, பட் ஒரு லெவலில் ஜோதிடம் வாஸ்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்து அவ்வளோதான். மற்றபடி அதை வந்து அதே தொழிலை திருமணங்களுக்கு தான் இப்போ அதுதான் பெரிய. அதாவது வந்து ஒரு ஜோதிடர் வந்து எட்டு புறத்தை இருக்குங்கிறார், இன்னொருத்தட்டு போனால் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இந்த கன்ஃபியூஷன்லேயே நம்ம சமூகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய திருமணங்கள் நிற்கக்கூடியதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ இருக்குது. இப்போ அதனால தான் இப்படி ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட. அப்புறம் ஐயா, இப்போ வந்து ஒரு மனிதனுடைய சமூகத்துடைய வெற்றின்னு வச்சுக்கோங்க, வெற்றி அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகளால் அமையுதா இல்லை வந்து நம்முடைய முயற்சியால் அமையுதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல்ஸாக நீங்கள் சொல்லணுங்க. முதல் காரணம் வந்து முயற்சி. சரிங்க. அப்புறம் வாய்ப்புகளும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். அதிர்ஷ்டமும் வேணும், முக்கியம். முயற்சி எடுத்தால் தான் அந்த வாய்ப்பு சான்ஸ் இருக்குது. ஸோ முயற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதல்ல முயற்சி, அதன் பிறகு வாய்ப்பு தன்னலவா தன்னலவாம். நம்ம இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அறிவுரை அப்படின்னு? இளைஞர் இப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவங்க அதுக்கு ஏற்றபடி படித்தாங்கன்னா, நல்லா முயற்சி எடுத்து படித்தாங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் அவங்களே சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய முக்கியமான செய்தி. சில பேர் படிக்கிறத ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. படிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதுவும் எஸ்பெஷலி இப்போ இந்த ஐடியிலலாம். இப்போ நான் ஐம் நாட் ஐடி சேவி, ஐ கேன் ஆப்ரேட், பட் நான் ஐடி சேவி கிடையாது. ஐடியெலாம் நிறைய கற்றுட்டாக்க வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கணும். ஆக்சுவலி இப்போ ஒரு இப்போ இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது வந்து வேலைக்கு போயிட்டே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறதாச்சு? இப்போது செலவுகள் அதிகமாக இருக்குது, அதனால் ரெண்டு பேர் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு. அது நான் நம்ம பெண்கள் பண்ணல நிறையாவே முயற்சி எடுத்து நிறைய இதில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, வியாபாரமும் செய்கிறாங்க. வீட்டில் இருந்தபடிக்கையும் வியாபாரங்கள் செய்கிறாங்க, அதில் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். என் வீட்டில் இருந்து பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா வீட்டில் நடக்கிறது தெரியும். வெளியில் போய் வேலை செய்துட்டு வர்றவங்க குழந்தைகள் இருந்தாக்க அவங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் போதாமல் இருக்குது, அது டென்ஷன் அதிகமாகுது. வீட்டுக்கு வந்தால் பெரியவங்கன்னு இருந்தாக்க அவங்க வீட்டை ரன் பண்ணுறது, அது அந்த பழைய கூட்டு குடும்பம் தான் நமக்கு உகந்தது மாதிரியா எனக்கு. இப்போ கூட நீங்கள் அதை தான் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அதை நினைக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். அவங்க வேலைக்கு போகிறாங்க, அதுக்கு உள்ள அவங்க சலுகைகளே அவங்களுக்கு மாமியாரோ தாயாரோ யார் கூட இருக்காங்களோ கொடுக்கத்தான் வேணும். கணவன் யாருமே கொடுக்கத்தான் வேணும், அந்த மரியாதையை கொடுக்கணும் இல்லையா. அந்த பிள்ளைங்க அந்த பெண்களும் நம்ம வேலைக்கு போகிறோம் நமக்கு அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கக்கூடாது.
சூழ்நிலை காரணமாக ரெண்டு பேரும் வேலை போகிறது தேவையாக இருக்குது. அதுக்கேற்றப்பல அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு பக்கமும் வேண்டியிருக்கு. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் இருக்கணும். ஆக்சுவலி நகரத்தார் மகளிருக்கு நீங்கள் சொல்ல வர்ற விஷயம், இந்த நம்மளுடைய பாரம்பரியம் மாறாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கணவன்மார் வந்து வெளியூருக்கு போய் சம்பாதிக்க போயிட்டாலும் இந்த பெண்கள் அவ்வளவு திறமையாக வீட்டை நிர்வாகம் பண்ணுவாங்க, மோர் விற்று தயிர் விற்று பவனாக சேர்த்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஜாடிகளில் தான் பவன் இருக்கும் அந்த காலத்தில் அப்படிங்கிறது சொல்கிறது. அந்த கணவர் வர்ற வரைக்கும் அவங்க பெற்றோரை பேணி பார்க்கறது, இந்த உற்றார் உறவினரோடு கூடி இருக்கிறது, அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை அப்படியே பின்பற்ற முடியலனாலும் ஓரளவாவது நம்ம பின்பற்றணும்னு நினைக்கிறேன். அந்த மதிப்பு மரியாதை அது மாறாமல் இருக்கணும். ஆடம்பரம் ரொம்ப தேவையில்லை. நம்ம செட்டி கெட்டி சிக்கனத்துக்கு பேர் போனவங்க செட்டிமார், அந்த பாரம்பரியம் நமக்கு அன்றைக்கி இருக்கணும். இப்போ ரொம்ப ஆடம்பரம் அதிகமாகிட்டதாக எனக்கு ஒரு எண்ணம். இப்போ கல்யாணங்கள்லேயும் ஒரே போட்டி, அவங்க அதை கொடுத்தாங்க, அவங்க சட்டி கொடுத்தா நம்ம அதை விட பெருசாக கொடுக்கணும், அவங்க பெரிய பேசன் கொடுத்தா நம்ம அண்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது தேவையில்லை, தேவையில்லை. ஒரு அளவாக இருந்துக்கிட்டு செய்யலாம். அப்போல்லாம் பெண்ணுக்கு சீர் கொடுத்தாங்க, சீர் வரிசை எல்லாம் கொடுத்தாங்க. எப்போவுமே அதுக்கு உதவியாக இருக்கணுங்கிறக்காக தான் ஸ்ரீதனம்னு அதுக்கு பேர். நகைனா மூணு நகை தான், மூணு நகைம்பாங்க. அந்த மூணு தாலி சங்கிலி கண்டசரம் காப்பு மூணு. இப்போ வந்து நகைன்னு சொல்லிட்டு அது அடுக்கி கொடுக்குறாங்க. கழுத்தில் இருந்த நிறைய, அதாவது பார்த்தா கூட ஒரு தங்கமாங்கிற ஒரு எண்ணம் வர்றாப்புல பண்ணி போட்டி தான், இதெல்லாம் போட்டி, இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது முந்தி இந்த காத்திய புதுமை இதெல்லாம் செய்தாங்க. அது ரொம்ப வசதி இல்லாதவங்களால் முடியலைங்கிறக்காக தான் ராஜாயாவே அதை ஒரு கட்டு கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம், நிறுத்திருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி அதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. அதில் இந்த கேக்கை வச்சு அதை நறுக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கத்தி வச்சு நறுக்கிறது அவசகுணம் இல்லையா பிறந்த நாள் அன்னைக்கு? அப்படி கேக் கொடுக்கணுன்னாக்க சின்ன சின்ன கேக்காக பண்ணி எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா கொடுக்கலாம் இல்லையா, அதையே நம்ம நறுக்கி கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு தோணும், தவறா சரியான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான கருத்தாச்சு. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மன முறிவுகள்னு எடுத்தால் இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது. நிறைய வந்து தேவ ஓட்டையில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபைல் ஆக கேஸ் வந்து நம்ம இது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் இந்த சமூகத்தை நம்ம எதிர்கொண்டு போகிறதுக்கும் எதிர்காலத்துக்கும் குழந்தைகளுக்குமே அது நல்லபடியாக. அப்போல்லாம் இல்லாத பிரச்சனையாக இப்போ இருக்குது, இல்லை பிரச்சனை என்றைக்குமே இருந்திருக்கு. ஆனால் அந்த அந்த காலத்து பெண்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, வெளியில் எதுவுமே தெரியாமல் எப்படியோ குடும்பம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை நமக்கு வந்துடல. அதனால் அவங்ககிட்டருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. அந்த பொறுமை, அந்த பொறுமை, நிதானம், அடக்கம், அதெல்லாம் அடக்கம் அமரருள் வைக்கும். அதனால் அந்த அடக்கம் இருந்ததுன்னா ஆச்சு. அந்த பிரச்சனைகள்ங்கிறது முன்னாடி வந்து அதிகமாக தான் இருந்தது. இப்போ இருக்கிறத கம்பேர் பண்ணுற போது எந்த பொதுவாக நம்ம குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு சொல்ல, பெண்களுக்கு ஆமாம் கட்டாயமாக அப்போ இருந்தது. இப்போ தான் உடனே கோர்ட்டுக்கு போயிடுறாங்களே, அப்போது எல்லாரும் சரி சரி பண்ணிட்டு எப்படியே இருந்துடலாங்கிற எண்ணத்தில் தானே இருந்திருக்காங்க. இப்போ உடனே வக்கீல் கோர்ட்டு ஐயா, இப்போ ஆன்மீக பக்கம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்ங்கிற மாதிரி ஏதாவது தெய்வம்னா
நடராஜர் தான், சிதம்பரம் கோயில். அதனாலேயே நம்ம ட்ரஸ்ட்லேருந்து ஐயாஞ்சு ட்ரஸ்ட்டு வேணாச்சேன மடம் இருக்குது, அதில் இன்னும் தீட்சிதர்களுக்கெல்லாம் இது உணவுக்கு கொடுத்துட்ருக்கோம். மூணு வேளையும் அரிசி அந்த மாதிரி நிறைய தீட்சிதர் குடும்பங்கள் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி இருப்பாங்க. ஃபுல்லாக அவங்க 300 வரைக்கும் மூணு வேளை உணவு எல்லாம் கொடுக்கணும். ஸோ நடராஜர் சரி சரிங்க. இப்போ கூட நீங்கள் அந்த கோவில் கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் வந்து வைத்தியசன் கோவிலுக்கெல்லாம் வந்து நிறைய நீங்கள் டொனேஷன்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை என்ன ஐயா, எதுக்காக வந்து நிறைய கோயில்களுக்கு நீங்கள் ஆன்மீக காரியங்களுக்காக நிறைய உதவிகள் செய்கிறீங்க? அது எனக்கு ஒரு ஜோசியர் அவர் எனக்கு சொல்லார், எப்போ அந்த கோயிலேருந்து வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா முடிஞ்சா எனக்கு கொடுக்கணும், அதை மறுக்கவே கூடாது என்ன. சரிங்க. ஸோ அது பிரகாரம் இது முதல்ல இங்கே மயிலாப்பூரில் என் நண்பர் ஒருத்தர் கமிட்டியில் இருந்தார், அவர் வந்து நீங்கள் கட்டாயம் ஒரு மண்டபம் கட்டி விட்டு, ஸோ மயிலாப்பூரில் ஒரு மண்டபம் அந்த கோலு மண்டபம்னு அதை நான் கட்டி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் திருக்கடையூரில் அவங்க சன்னிதானம் அவங்க வந்து அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பழக்கம் நிறைய, அவங்க ரொம்ப ஆன்மீகம் தமிழ்லாம் நல்ல பற்று, அவங்க போகும்போது அவர் கணக்கில் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் என் தாயார் வந்து அந்த திருக்கடையூர் கோயில் போகும்போது காலெலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இதை உருட்டிகிட்டே போவோம் இந்த நடக்கிறேன் சுட்டு போகிறோம். ஸோ தயார் சொன்னாங்க இந்த பண்டரசன் நந்திக்கிட்ட சொல்லி ஒரு மண்டபம் கட்ட சொன்னேன். ஸோ நான் வந்து இருட்ட சொன்னேன், அவங்க தினபுரம் ஆஜின்னு சொன்னாங்க, இந்த அபிராமியே கட்டிட்டு சொல்லி வச்சு தான் அங்கே கட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க வைத்தீஸ்வரன் கோயிலில் கட்டணும்னு சொன்னாங்க, அதுவும் கட்டி கொடுத்தேன். இப்போ இளையத்துக்குடியில் நம்ம இது கும்பாபிஷேகம் இருப்போம் 1 செப்டம்பர், அதுக்கு நிறைய வேலைலாம் நடக்குது, அதுக்கும் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் அந்த ட்ரஸ்டியாக இருக்கேன். கோயிலுக்கு பண்ணுறதை பற்றி எனக்கு ஒன்றும் மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெயந்திரர் சுவாமி, ஜெயந்திரர் சரஸ்வதி சுவாமி எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. அப்போ போகும்பொழுது ஒரு முறை அவர்கிட்ட, அப்போ 6 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இருந்தது, அது வந்து எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி இந்த ஜெயந்திரன் நடத்துகிற காலேஜ் அவ்வளோ சரியாக இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் ஜெயந்திரன் பார்க்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி சுவாமி உங்கள் பேரில் நடக்குது, நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொன்னேன். அவங்க அன்றைக்கே என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி, நீங்கள் வந்து யூ கேன் அப்பாயிண்ட் ஃப்ரம் த பியூன் டு பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்து என்கிட்ட மேனேஜ்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதான் இப்போ பிரபலமாக நடந்துட்டு வருது. ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் ஹெல்த் அண்ட் இன்ஜினியரிங். அதே போல் ஒரு நாள் அங்கே காலேஜ் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க, அப்போ வந்து இந்த சைல்ட்ஸ் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க, பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல். அது என்ன காரணமோ தெரியல, என்கிட்ட நீங்கள் ஏசிஎம் கிட்ட நான் கொடுத்துட்றேன், இது மேனேஜ்மெண்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னாங்க. அதுலேருந்து அந்த சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்குது,
இந்தியாவிலே ரெண்டு முறை இந்தியாவிலே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நியூஸ் வீக் மேகசின் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது தவிர சோஷியல் சர்வீஸ் வந்து நான் பண்ணுறது ஒரு 16 ஹெல்த் கிளினிக்ஸ் இருக்குது, 16 மையங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில். அதில் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு டாக்டர் சஞ்சீவி எனக்கு இது ஒரு வாட்டி சொன்னாங்க. இந்த மாதிரி சைனாவிலெலாம் இப்படி தான் பண்ணுறாங்க, இங்கே நம்ம இந்தியாவில் ஏன் பண்ணக்கூடாது? ஸோ அந்த அடிப்படையில் இப்போ 16 ஒன்று ஆரம்பித்தேன். இப்போ 16 மையங்கள் இருக்குது. அதில் வந்து என்ன செய்கிறோம்னா ப்ரிவென்ஷன், அதுக்கு என்னென்னா இப்போது கோவிட் சமீபத்தில் வந்தது அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அதை பற்றி அவங்களுக்கு எடுத்து உரைச்சு அங்கே இருக்க குழந்தைங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே ட்ரீட் பண்ணுறாங்க. இது ஃபீமேல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்க ட்ரீட் பண்ணி எல்லோரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இந்த ஜனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இது இது ஒரு ஹாஸ்பிட்டலாகவே நினைக்கிறாங்க. அதை தவிர்த்து இப்போ வந்து நம்ம டாக்டர் கிருஷ்ணன் ஒரு ஆப்தால்மஜிஸ்ட் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், வந்து கோட்டையூரில் இருக்காரு. அவர் வந்து நம்ம கோவிலூர் மடத்தில் ஒரு இடத்த எடுத்து அங்கே ஒரு பெரிய ஐ ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து அது வழியாக நிறைய கேட்ராக்டர்லாம் ஃப்ரீயாக கேட்ராக்ட் சர்ஜரியெலாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ட்ரெயின் பண்ணி அந்தந்த ஊர்லேருந்து பேஷண்ட்ஸை கூட்டின்னு வந்து அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அவங்க திருப்பி அனுப்பிச்சு அவங்க கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃப்ரீ சர்ஜரி, அது ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா நடக்குது. நாங்களும் டாக்டர் கிருஷ்ணனும் சேர்ந்து பண்ணுறோங்க. இந்த மாதிரி நிறையா சோஷியல் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐயா, உங்கள் குடும்பத்தினரை பற்றி, உங்களுடைய பிள்ளைங்க, உங்கள் பேரம்பிக்கையை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. குடும்பத்தினர் பற்றினா இப்போது என் பிஸ்னஸை பற்றி எல்லாம் என் சன்னுக்கு கொடுத்துட்டேன். நான் ரிட்டையர்மெண்ட்டை இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு அந்த விஷயங்களும் அவனால தான் நடத்துகிறான் அஸ்வின். ஆனால் அவன் சிங்கப்பூர் ஒரு லண்டனில் இருந்துட்டு இங்கே மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் டெக்னாலஜி ஸோ அட்வான்ஸ்ட், அதனால் மேனேஜ் பண்ணிருக்கேன். அவனால தான் பண்ணிட்டுருக்கான். அப்புறம் என்னுடைய பெரிய மாப்பிள்ளை, அவரும் நிறைய தொழில் அவரே ஆரம்பிச்சிருக்காரு, அதுவும் நல்லா நடக்குது. அவர் சின்னவரும் சின்ன மாப்பிள்ளையும் அருண் வந்து சேம்பரில் பிரசிடென்ட்டாக இருக்காரு, அவரும் எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு, எல்லாம் ஜென்ரலாக. ஓகே, உங்களுடைய பேர குழந்தைங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உண்டா? அதுக்குண்டான நேரத்தை நீங்கள் எப்படி பேர குழந்தைக்கு பேர தோட்டத்துல தள்ளிட்டு வருவாங்க வண்டியில, வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மணிக்கு அது காலையில். ஆ சரி. அதுக்கு முன்னாடி ஏன்னா ரைடிங் போகணும் ஏர்லி மார்னிங், அப்போது ஃபாதர்லாம் 5 மணிக்கு எழுந்திருக்க சொல்லுவாங்க. இப்போது ஒரு கொஞ்சம் இப்போது டேசியாக இருக்கிறதுனால 6:30 எழுந்திருக்கு, ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால தூக்கம். சரி, உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு யோகா அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பேன், யோகாவும் பண்ணுவேன், ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஸோ அதுதான் மெயின்லி. இங்கே என்கிட்ட ஒரு ஜிம் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது, ஸோ அங்கே போய் எக்ஸசைஸ்.
டெய்லி இங்கே இருந்தால் டெய்லி. இப்போ எதுக்காக அப்படின்னா, இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடியது, பெரிய லேசினஸ் இருக்குது. நீங்கள் சொல்லணும், அதை சொன்னால் தான் அவங்க வந்து வந்து இப்போ கூட ஐயா செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ நான் வந்து இங்கே முடியும் வருவோம், ஃபிசியோ வருவோம், அவனோட இது பண்ணுறது. அப்புறம் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாருமே ஸ்விம் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட், பட் அதுலேயே மூவி இருக்கணும். ஸ்ட்ரெச்சிங்கு இந்த மாதிரி, யோகா, ப்ரீதிங் முக்கியம்தான். சரிங்க. ஆச்சா, நீங்கள் உங்களோட இலக்கிய பணி அடுத்து நீங்கள் என்ன செய்ய, என்ன புத்தகம் எழுதுறான்னு ஏதாவது திட்டம் இருக்கா அவங்ககிட்ட? அபிராமி அந்தாதி என்னுடைய தீசிஸே ஞான சம்பந்த பதிப்பகமாக வெளியிட்டாங்க. அப்புறம் ஒரு சின்ன நூல் அபிராமி தெளிவுரைன்னு, அது நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், நிறைய போயிருக்கு. அபிராமின்னு ஒரு மேகசின் நடத்திட்டுருந்தோம் நாங்கள், வித்வான் லக்ஷ்மணன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அவருடைய மகளும் நான், அவர் ஆரம்பித்து கொடுத்தாரு, அவர் மகளும் நானும் நடத்திட்டு இருந்தோம். அது என்ன காரணத்தினால அவங்க அது விட்டுட்டாங்க. அதில் வந்த ஆர்டிகல்ஸ் எல்லாரும் எல்லாம் சேர்த்து பழனியப்பா பிரதர்ஸ் சிந்தனை பூச்சரம்னு வெளியிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஒருவேளை அதை ரெண்டாவது பப்ளிக் பண்ணலான் இருக்கேன். இந்த இது காசி பற்றி, காசி க்ஷேத்திரத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல், ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் தினமணியில், எழுதிட்டேன், எழுதி தினமணியில் வந்துருச்சது. அதை வந்து எனக்கு இப்போ பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது மட்டும் அது புஸ்தகமாக போடணும், ரொம்ப சின்னதாக இருக்கும். காஞ்சி இது எழுதியிருக்கேன் இன்னொன்று, அதையும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் சேர்த்து காஞ்சி காசின்னு சொல்லி போடலான்ட்டுருக்கோம். என்னுடைய டாக்டர்கிட்ட போட சொல்லி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, ஆனால் அது ரொம்ப வால்யூம்னஸாக இருக்குது, கொஞ்சம் காரைக்காலம் நேர் பற்றி தான், அவங்கள பற்றி தான் டாக்டரேட் பண்ணினேன். அது அது ஒரு ஒரு சாப்டராக போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு இவ்வளோ பெருசு இருக்குது, அது விரும்பி யாரும் படிக்க மாட்டாங்க, சும்மா வாங்கி வேணா வச்சுக்குவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ரொம்ப பிஸி ஷெட்யூலில் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையத்தில் நேயர்களுடன் இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபுளான ஒரு அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப நன்றி.